मोहम्मद ऐसा வணக்கம். இன்று பார்ப்பிருப்பது இது வந்து ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம். கிட்டத்தட்ட 1040 ஆண்டுகளுக்கு மேலாகுது அவர் கட்டி. என்கிட்ட அப்பா அங்கே வந்து தஞ்சை பெரிய கோயில், இவர் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இவ்வளோதான் மக்கள் வெள்ளம் இருந்து ஆண்டாலும் கூட அவருடைய சமாதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில். காஞ்சிபுரத்துலேருந்து உள்ளே போனீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 16-18 கிலோமீட்டர் போனீங்கன்னா, அரும்பாகத்துலேருந்து உள்ளே போனீங்கன்னா பிரம்மதேசம், அந்த இடத்துல அவருடைய சமாதி இருக்குது. சமாதினா அதுவும் அதே மாதிரி பிண்டி மணலில் கட்டப்பட்ட சமாதி தான். அது வந்து அவருடைய தங்கை குந்தவை அவ தான் கட்டி கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வம்சாவழிகள் வந்து இன்றைக்கும் வந்து அவருடைய நட்சத்திரம் 4 நட்சத்திரம் அன்றைக்கி வந்து அவருடைய சமாதி பூஜை கொடுத்து போகிறாங்க. தொல்லியல் துறையில் வந்து அங்கே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. உலகையே ஆண்டவருக்கும் அதுக்கு தான், அதாவது பாருங்கள் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து கடைசியில் காஞ்சிபுரத்தில் அங்கே தான் வந்து அவருடைய அடக்கலம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பங்களை பார்த்தா இன்றைக்கி ஒன்றும் கட்ட முடியாது. இந்த அளவுக்கு நல்ல ஒரு அறிவு சிற்பங்கள் பார்க்குறதுக்கு கண்கோடி வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றை வரக்கூடிய இளைஞர்கள்லாம் இதை பார்த்து இது எப்படி கட்டினாங்க, எப்படி வந்தது, சாத்தியம் பண்ணது, நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பதில் கிடைக்கும். இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை கண்கள்லாம் காட்சியாச்சு. நன்றி, வணக்கம். சென்னையை சேர்ந்த பிரம்மஸ்ரீ ரவிசாமிகள். சிவாய நமோம், சிவாய சிவோம், சிவாய சிவோம், சிவ சிவோம்.